இங்கே இப்போ எங்களுக்கு மருந்துகள் எல்லாம் பெரிய தட்டுப்பாடாக இருக்குது. இதால் வந்து நாங்கள் அவசர சிகிச்சையை கூட அளிக்கிறதுக்கு பெரிய ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கிறோம். மருந்துகள் மட்டுமில்லை, சத்திர சிகிச்சைக்கு தேவையான சாதனங்கள் அவை ஒன்றுமே இப்போ பற்றாக்குறையாக தான் இருக்குது. இனிவரும் காலத்தில் இவள் முற்றாக இல்லாமல் போகிறதுக்கான சூழ்நிலை தான் வரப்போகுது. அந்த நேரத்தில் என்ன செய்யறனுங்களை தெரியல. இதால் இப்போ எங்களுக்கு இருக்கிறத வச்சு நாங்கள் இவ்வளவு எங்களால் இயன்ற அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இனிவரும் காலத்தில் அது நடக்காது. இதனால் பல உயிரிழப்புகள், ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கும் உயிரிழப்பு நேரிடும். ஒரு சின்ன ஒரு விலை குறைந்த ஒரு மருந்தால் காக்கப்பட வேண்டிய உயிரும் இது இல்லாததால் எங்களுக்கு உயிர்களை இழக்க வேண்டி நேரும். இதுக்காக அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறது, மருத்துவ இதில் வந்து இந்த இலவசமாக மக்களுக்கு கிடைக்கிற ஒரு மருத்துவ இதில் வந்து எந்த ஒரு குறையும் வைக்காமல் அதை பூர்ணமாக வழங்கணும் வந்து அதுதான் நாங்கள் அரசாங்கத்தில் கேட்டு. சத்திர சிகிச்சைகள் இப்போதைக்கு நடந்துபட்டு கொண்டு வந்துருக்குது. ஆனால் எங்களால் வந்து சில எல்லா இது தையல் நூல்கள் அதுகள் எல்லாம் எங்களுக்கு பெரிய குறையாகத்தான் இருக்குது. அதே மாதிரி மருந்துகளும் சரியான குறையாகத்தான் இருக்குது. நாங்கள் இப்போ சரியான சிக்கனமாக தான் யூஸ் பண்ணுறோம். இனிவரும் காலத்தில் இல்லாமல் போனால் என்ன செய்யறேன்னு தெரியல.